ரஞ்சித் வழங்கும் யோகி பாபுவின் அற்புதமான நடிப்பில் பொம்மை நாயகி பிப்ரவரி 3 முதல் திரையரங்குகளில். அதெல்லாம் வந்தாதான் கிடையாது, நான் எல்லா வர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும் ஹீரோ கேஸ், அது சர்க்கார்ல சார் கூட இருந்தேன், விஜய் சார் கூட இருந்தேன். இதுக்கு நம்ம நிறைய டிராவல் பண்ணி வந்தப்போ வீட்டில் சொன்னா, ஆமா இது போகும் போலதான் போ, இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் கேமரா நம்பிக்கை இல்லை, எப்படின்னா கார் ஓட தெரியாது, நான் கார் டிரைவர், நான் ஹீரோ. சைக்கிள் ஓட தெரியாது, ஆனா இவங்க சைக்கிள் ஓட அவங்க ஹீரோயின். ஆனா இப்ப உங்களுக்கு ஹீரோ வேணுமா, ஹீரோயின் இருக்காங்க, வணக்கம். உங்களுக்கு ஹீரோயின் வேணுமா, ஹீரோயின் இங்க இருக்காங்க, வணக்கம். வணக்கம், வணக்கம் பிரியா அண்ட் வணக்கம் வெற்றி பிரதர். தேங்க்யூ. சிறுகடிக்கும் ஆசை சக்சஸ்ஃபுல்லா அந்த சீரியல் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. சோ அதுல நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? சார் தான், குமரன் சார் தான். சோ மேனேஜர் மூலமா கால் வந்தது, லுக் டெஸ்ட் வந்தேன், இப்ப இங்க உட்கார்ந்துருக்கேன். இவ்வளவு கதையை கொஞ்சம் பிரியா அக்கா கிட்ட அப்டேட் பண்ணலாம். அக்காவா? சாரி சாரி பிரியா. தெலுங்குல போய் பயங்கர சக்சஸ் ஆனாங்க. சோ நீங்க உங்களோட பயணத்தை பத்தி சொல்லுங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட், காலர்ஷிப்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன், ஒரு 6 to 7 months ஒர்க் பண்ணேன், ஒரு கோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். என்னோடய ஸ்டோரி நிறையா இருக்குது, அதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்காக ட்ரை பண்ணி ஒரு 6 months வேலையை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஜாப் போயிட்டே ட்ரை பண்ணேன். அப்போ எதுவும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நிறையா பேர் இதே லைஃபாக எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம இன்னும் சீரியஸாக இருக்கணும்னு சொல்லி நிறையா எனக்கு மோட்டிவேஷன் வந்துச்சு. எங்கள் இதில் யாருமே இண்டஸ்ட்ரியிலேருந்து இல்லை, நான் ஒரு ஆள் தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். சோஃபார் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியிலேருந்து இருக்கேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வருது நம்ம விஜய் டிவியில், அதில் ஒரு சின்ன மாடலாக வந்திருந்தேன். ஒரு நாள் ஷூட்டோ இல்லை ரெண்டு நாள் ஷூட்டோ தான் இருந்துச்சு. அதுக்கு வந்தப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கேமரா ஃபேஸ் பண்ணுறேன். அந்த இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாரும் நான் ஆர்டிஸ்ட்டையும் பார்த்ததே இல்லை, கேமராவும் பார்த்ததில்லை, எப்படி ஒர்க் அவுட் ஆகும் எதுவுமே தெரியாது. ஜீரோ நாலேஜ், ஜீரோ கூட இல்லை, மைனஸில் போயிட்டு இருக்கும். அப்படி இருந்து நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டும் இங்கே ரெகுலராக டிப்பிக்கலாக எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதுலேருந்து இதை பார்க்கப்போ ஒரு மாதிரி ஃபேன்டசியாக சூப்பராக இருக்குது. நம்ம நெஜ லைஃப்பில் நம்ம டாக்டர் ஆகணும் நடக்கலைன்னா சீரியலில் வந்து அது ஆகுது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும் இது இப்படி இப்படின்னு இருக்கோம்னா அது இங்கே வந்து ஆகுது. நான் அப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக வந்தது தான் இந்த ஃபீல்டு. வெற்றி பிரதர் பார்க்கும்போது இப்போது ஒரு 10 years, ஒரு 13 years பேக்கில் விஜய் சேதுபதி அவர் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது அவரை பார்த்த மாதிரியே இருக்கு இப்போ உங்களை பார்க்கும்போது. டு பி ஹானஸ்டாக எதுக்குன்னா வந்து அந்த கலர் டோன், அந்த முடி, தாடி எல்லாமே கண்டிப்பாக உங்ககிட்டயே நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஒன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது பிரியா மாதிரியே உங்களுக்கும் சினிமா பேக்ரவுண்ட், மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம சென்னை கிளம்பி வந்திருப்போம், ட்ரை பண்ணியிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட் சென்னையில் இறங்கி அந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒரு ஒரு சில வருஷங்கள் எடுத்துருக்கோம்ல, அதில் எப்படி தாக்கு பிடிச்சிங்க? தாக்கு பிடிக்கிறதுனா சிம்பிளாக சொன்னால் அது இருந்துச்சு, இதுதான் அடுத்து நடக்கும், அதுக்காக போவோம், ஃபிக்ஸ் ஆயிரும்ல, யார் என்ன சொன்னாலும் எடுத்து கேட்க மாட்டோம். சரி, வீட்டில் ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் அனுப்பி வச்சாங்க. எவ்வளோதான் நம்ம பேஷன் ப்ரொஃபஷனாக மாற்றி ட்ரை பண்ணாலும் ஒரு அன்சர்டனிட்டியான இன்கம் வந்து இந்த பர்டிகுலர், அதெல்லாம் வந்தால் தான் அன்சர்டனிட்டியும் கிடையாது. நான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால எனக்கு பெருசாக தெரியல என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணுவேன். நிறைய ஒர்க் பண்ணி அப்படி என்னென்ன வேலைகள் உங்களுக்கு தெரியுமா? இவரோட ஒரு ஏடியா இருந்திருக்காரு, இந்த இப்போ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய இருக்கு. யூடியூப்ல டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட். செட் அசிஸ்டன்ட் பண்ணிருக்கேன், எஸ்கார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், எல்லாமே ஆல் இன் ஆல். டீம் சர்க்கார் படத்துல எஸ்கார்ட் டீம்ல ஒரு 15 டேஸ் இருந்தேன். ஓ, அப்புறம் செட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான். என்னன்னு அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து செட்டு போட்டுருவாங்க படத்துக்குன்னு ஒரு செட். ஓகே, ஸோ அது ஷூட் இருக்க டேஸ், ஓகே, ஷூட் இல்லாத டேஸ்ல யாரும் வந்து அதை செக்யூரிட்டி இருப்பாங்க. அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க, அந்த செக்யூரிட்டி 24 hours நீங்க அங்கேயே இருக்கணும். நீங்க முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கலாம், தூங்கினாலும் தூங்கிக்கலாம், ஆனா அங்கதான் அங்கதான் இருக்கணும். பின்னிமேல் கோகுலம் ஸ்டுடியோஸ் நம்ம நிறைய செட் இருக்கு. ஸோ அதுல சிவானா படத்துல ரெண்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்கெடியூல், ஒரு படத்தோட ரெண்டு ஸ்கெடியூல், இன்னொரு படத்தோட ரெண்டு ஸ்கெடியூல், 4 ஸ்கெடியூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிறைய
ஓகே, இந்த மாதிரி சினிமால இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியாம இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல கூட நிறைய வர்க் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இவ்வளவு நேரம் தெரியாது. செட் எஸ்கார்ட்டா அப்படின்னு என்ன செட் செக்யூரிட்டி? ஓகே, எஸ்கார்ட் உங்களுக்கு தெரியும், ஹீரோ எஸ்கார்ட். அது சர்க்கார்ல சார் கூட இருந்தா, விஜய் சார் கூட இருந்தா. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கேன். ஐ மீன் அது இப்போ ரீசெண்டாக சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுவோம்ல, டப்பிங் ரொம்ப பிடிக்குன்றனால ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன். அதுக்கப்புறம் அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன், ப்ரௌட் ஃபார் மை ஃப்ரெண்டு. என்ன அசிஸ்டண்டாக இருந்தீங்க? அசிஸ்டன்ட், ஹீரோ அசிஸ்டன்ட். ஹீரோ, ஓ, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு நினைச்சேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் பண்ணேன். ஹீரோ அசிஸ்டன்ட்னா அவங்க மேக்கப் பார்க்கறது. ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவரோட ஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட், சோ அவங்களுக்கு சும்மா ஹெல்ப்ஃபுல்லா போனது. அதான், சோ அந்த மாதிரி போயிருக்கேன். இது உண்மை சொன்னா அவனால தான் நீங்க உட்கார்ந்திருக்கேன். ஏனா நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ இல்ல, நான் பண்ணல, சீரியல் பண்ற ஐடியா இல்ல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சார் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணதுக்கு அப்புறம் அவன் தான் புஷ் பண்ணான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி நமக்கு ஏதோ வாய்ப்புகள் வருதுன்னா சும்மா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு தடவை வந்துச்சு. வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஜஸ்ட் 2 times வந்துச்சு வேற வேற சேனல்ஸ்ல இருந்து. இந்த அளவுக்கு ரோல் அப்படின்னு வரல, 2 times வந்துச்சு, அப்ரோச் பண்ணாங்க, வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் இருந்துட்டு டே இப்பயும் போகாம இருக்காதுரா, ப்ரொடக்ஷன் பெருசு, டைரக்டர் பெருசு, சேனல் பெருசு, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னாங்க. அவன் பேர் ஆனந்த், இப்போ ஜீல வந்து நினைத்தால் எனக்கும் சீரியல் ஹீரோ அப்படின்னு. ஸோ அவன் தான் வந்து போ எனக்காண்டி போனான். உண்மையை சொல்லலாம், நான் இங்கே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே லுக் டெஸ்ட்டுக்கு வந்து நான் கிளம்புற வரைக்கும் நான் நார்மலாக அவனுக்கு கால் பண்ணுவேன், ஷூட்லேருந்து எடுக்கவே மாட்டான், எடுக்க மாட்டான், பண்ண மாட்டான். ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணி பேசுவான், வந்து வீட்டுக்கு வந்து அப்படி இருப்போம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் அவ்வளோ கால்ஸ் பண்ணான், போயிட்டியா, என்ன சொன்னாங்க, பண்ணிட்டியா, என்னாச்சு, டே என்னை விட அவன் ஆர்வமாக இருக்காங்க என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவன் ஒரு ஆள் தான் நீ சொல்லியிருந்தேன் நான், ஓகே இந்த மாதிரி யாருக்கு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம நிறைய ட்ராவல் பண்ணி வந்தப்போ வீட்டில் சொன்னனா, ஆமாம் இது எப்பவும் போல தான் போ, இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் நினைப்பாங்கன்னு சொன்னால் வீட்டில் சொல்லிக்கல, எல்லாம் ஓரளவுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் சொன்னேன், அது வரைக்கும் நான் சொல்லலை. ஸோ தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள்னா அவன் மட்டும்தான், ஆனந்த் மட்டும்தான் தெரியும். அதனால் அவன் ஒருத்தன் தான் என் கூட டச்சிலே இருக்கான் அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக. சொல்லலடா எனக்கு என்ன தெரியலடா ரிசல்ட்டு அப்படின்னு, சரி கூட பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் லுக் டெஸ்ட் மறுநாள் இதே ரூம்ல தான் நடந்துச்சு. இவங்க கூட லுக் டெஸ்ட் பண்ணது இங்கே தான் பண்ணோம். அப்படியா, ஓகே. இதே ரூம்ல தான் மறுநாள் போச்சு, 2nd day போகுது. அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேனேஜர் கால் பண்ணி சொன்னாங்க, சரி ஃபைன். உங்களோட என்ட்ரி வந்து சூப்பராக இருந்துச்சு கேட்கும் போது இந்த சீரியலில். பிரியா, உங்களோட என்ட்ரி இந்த சீரியலில் எப்படி? என்னோட சீரியல் இந்த என்ட்ரியில் அதே மாதிரி தான், லுக் டெஸ்ட் தான் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் கேமரா நம்பிக்கையே இல்லை. எப்படின்னா நான் வேலைக்காரன்ல கொஞ்சம் புதுசு புதுசுன்னு ஹெல்த்தியா இருப்பேன், கொஞ்சம் பப்ளி ஃபேஸ்ல. இதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சைக்கிள்லாம் ஓட்டுற மாதிரி இருப்போம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபிசிக் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கட் இருக்கணும்னு சொன்னேன். என்னை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியா, அது எனக்கு கூப்பிட்டு உள்ள சொன்னது ஓகே, ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்படின்றப்போ இதே ஆஃபீஸ்ல கீழே கூப்பிட்டு ஒரு ரூப்ல வச்சு சொல்றாங்க, நீ வேலைக்காரன்ல இருக்கிற மாதிரி அங்க வேலைக்காரியா இருந்துட்டு அங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வேலை செய்யாம புதுசு புதுசுலாம் இங்கிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், கரெக்டா ஃபிகர்லாம் மெயின்டைன் பண்ணுவோம், ஒல்லியா இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கோ, மேக்கப்லாம் அதிகம் போடக்கூடாது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கணும், அது இதுன்னு எனக்கு பக்காவா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரா கேட்டாங்க. சைக்கிள் ஓட்ட கத்துக்கோ அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஓட்ட தெரியாது அவ்வளவா, பயப்படுவேன். எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்படியா, என்ன அதுதான் மேட்ரு, கார் ஓட்ட தெரியாது, நான் கார் டிரைவர், ஆமா நான் ஹீரோ, சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஆனா இவங்க சைக்கிள் ஓட்ட அவங்க ஹீரோயின். ஆனா இப்ப நான் சொந்தமாவே சைக்கிள் வாங்கி இப்ப ரெகுலரா ஓட்டிட்டு இருக்கேன், கத்துக்கிட்டேன். சைக்கிள் வந்து நான் ஓட்டுவேன், சின்ன வயசுல ஓட்டி இருக்கேன், அப்புறம் டச் விட்டு போச்சு. எனக்கு என்னன்னா ஸ்ட்ரைட்டா இருந்தா ஸ்ட்ரைட்டா ஓட்டுவேன், சென்னையில ஓட்ட தெரியாது. நாங்க மதுரையில ஓட்டுறப்போ அப்படின்னா மதுரை, நேட்டிவ் மதுரை, சோ அங்கன்னா அவ்வளவா இருக்காது. ஸ்கூல்ல எல்லாம் சைக்கிள்ல தான் போயிட்டு வந்தோம், நம்மளுக்கு தான் ஃப்ரீ சைக்கிள் கொடுத்துருந்தாங்க, அதுலதான் சுத்திட்டு இருந்தோம். சுந்தர பாண்டியன் கதை அந்த மாதிரியா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிச்சேன், ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்துதான். அது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சின்ன வயசுல அது ஃபுல்லா முடிச்சிட்டுதான் இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கேன். எப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க, அது
இவர் சொன்ன மாதிரியே நானும் வந்து வீட்டில் யாருக்குமே சொல்லலை, ஜாபை குவிட் பண்ணதும் சொல்லலை. சிக்ஸ் மந்த் எனக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும், சின்ன வயசுலேருந்தே சேர்த்து சேர்த்து மட்டும்தான் சொல்லலை. நான் வேலை முடிச்சு வைக்கிறேன், வேலை இல்லை. நான் வந்து எப்படின்னா எனக்கு என் வீட்டில் எப்படின்னா இந்த பொண்ணு ஏதாவது பண்ணால் கரெக்டாக பண்ணுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நானே வந்து கரெக்டாக வந்துட்டேன். ஐ மீன் ஸ்காலர்ஷிப் எங்கெங்கே கொடுக்குறாங்க, எப்படி வரணும், எல்லாமே நான் தான் ஃபுல்லாக என்னோட ஸ்டடி. ஈவன் நான் இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப். என்னை மெடிக்கலில் சேர்த்து விட்ற கூட நிறைய பிளான் பண்ணாங்க. அதுக்காக பயோமெடிக்கல் பயாலஜி சேர்த்து விட்டாங்க. நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டேன். ஸோ அப்படி வந்தனால என் வீட்டில் எப்போவுமே ஓகே இவளுக்கு தெரியும், இவளுக்கு கொஞ்சம் ஏதோ பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு ஹோப் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் எப்போவுமே பெருசாலாம் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். நான் அந்த மாதிரி சீரியல் ஜாப் ஜாயின் பண்ணதும் சொல்ல ஐ மீன் குவிட் பண்ணதும் சொல்லலை, சாரி. குவிட் பண்ணி அந்த ஆறு மாதம் அப்படியே சர்வே வர, அப்போலாம் ஹாஸ்டலில் தான் இருக்கும், சேவிங்ஸ் பைசா வச்சு சேவிங்ஸை வச்சு இது பண்ணுற, வீட்டுக்கும் பைசா கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். நம்ம தான் சின்ன வயசுலேருந்தே சேர்த்து வச்சு ஒரு 1 lakh கிட்ட கையில் இருந்துச்சு. இந்த சும்மா 10 ரூபா 15 ரூபா நான் பார்ட் டைம் ஜாப்லாம் போவேன், சும்மா 500 நிறைய அந்த ஸ்கூலில் சி ஸ்கூலில் இல்லை ஸ்கூல்ல வந்து சும்மா அந்த ஜெராக்ஸ் கடை பக்கத்துல அந்த டியூஷன் எடுக்கிறது வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல வந்து இந்த டிசிஎஸ் இவங்கெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்து நம்ம சூப்பர்வைசரா போனா பர் டே, இன்விஜிலேட்டரா போனா பர் டே ஒரு அமௌண்ட் இருக்கும், அது ஷிஃப்ட் வைஸா போகணும். அந்த மாதிரி சேர்த்து வச்ச அமௌண்ட் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த இதை வச்சு கொஞ்சம் 6 மாதம் சர்வே பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு நான் எதுவுமே சொல்லலை, ப்ரொமோ வருது, சீரியல் ஆடிஷன் போயிருக்கேன், லான்ச் ஆயிருக்கு, எதுவுமே சொல்லலை. வீட்டில் எல்லாரும் ப்ரொமோ பார்த்துட்டு இந்த பொண்ணு இவ்வளோ மாதிரியே இருக்குல்ல, இந்த பொண்ணு உன் பொண்ணு மாதிரியே இருக்குல்ல சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணி கேட்கப்போ அப்பயும் எனக்கு சொல்ல தெரியல, பயமாக இருக்குது. ஒருவேளை மாற்றிட்டு வாங்களோ, லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம நல்லா பண்ணலன்னு மாற்றிடுவாங்களோ, அந்த பயத்துலேயே அப்படியா அப்படியா சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறப்போ தான், ஆமாம் நான் தான் அது அப்படின்னு சொன்னோட எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஷாக்கு. எங்கள் வீட்டில் இப்போவும் கேட்பாங்க, நீ எப்படி இண்டஸ்ட்ரிக்கு போன, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கின, எது இது வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யாருமே வந்தது கிடையாது. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, தெலுங்கு எப்படி நல்லா பேசுற, தெலுங்கு எப்படி கத்துக்கிட்ட, நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் நாயுடுஸ் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு, அப்பெல்லாம் நாங்கள் பேடு பார்த்துட்டு இருப்போம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க மாட்டோம், தமிழ் தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு. இப்போ நான் கற்றுக்கிட்டோன்னு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறேங்க, நீ எப்படி இது பண்ணுற. ஸோ எல்லாமே ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக தான் இருக்குது. ஈவன் எனக்கே அப்படி தான் இருக்குது, நான் போய் அதை கற்றுப்பேன், அங்கே சர்வே பண்ணுவேன்னா அது ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கு, ஒன்று போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம பெஸ்ட் கொடுப்போம், முடிஞ்சால் சர்வே பண்ணுவோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது டபுள் மடங்கு ஆயிடுச்சு, அங்கே போனால் அது ஒரு வேற லெவல், ஒரு டைமென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சஸ்டெயின் ஆகி ட்ராவல் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். அவர் கூட நடிச்சது எப்படி இருந்துச்சு, சாரோட நடிச்சு? அதுதான் சொன்னேன், அவர் வந்து எப்படி சொல்ல, அப்பாவுக்கும் எனக்கும் வந்து நல்ல ஒரு சிங்கில் இருக்க மாதிரி ஃபுல் சப்போர்ட், அப்பா மட்டும்தான் இங்கே சீரியலில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் கூட இருக்கிறத விட எனக்கு அப்பா கூட தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், இவங்க கூட கூட கிடையாது, இவங்க கூட ஒரு நாள் தான் நடிப்போம், ஆனால் அவர் கூட எப்போவுமே இருப்போம், செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருப்பார். ஆனால் அவர் சீரியலில் அவர் கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது, ஒரு 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 சட்டில்ட ஒரு பாக்ஸ்க்குள்ள அடைச்சி வச்ச மாதிரி தான் அவர் கேரக்டர் இருக்கும். ஆனால் அவர் அப்படி கேரக்டரே கிடையாது, டோட்டல் ஆப்போசிட்டாக இருப்பார். கட்டு சொன்னே கவுண்டர் கொடுப்பாரு, கல்யாண ஒரு சீக்வன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து வேற ஏதோ ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்போம், அப்போ வந்து இவர் வந்து டபால் காமெடி அடிச்சு விட்டுருவாரு, சும்மா இருங்கப்பா. அப்பா தான் கூப்பிடுவீங்களா? சில நேரம் அப்பான்னு கூட, சில நேரம் சாரு வந்துடும், அது தமிழை மீறி அந்த ஃப்ளோவில் அப்பான்னு வந்துடும்ல, அந்நேரம் அப்பான்னு கூப்பிட்டுருவேன், டக்குன்னு சார் சார் அப்படின்ட்டு. அது சொல்ல ஏன்னா நான் தான் சொல்லணும்னா, நான் அவர் கூட தான் சீன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கேன், நான் மற்ற யாரு கூடயுமே அவ்வளோ சீன்ஸ் பண்ணதில்லை, அவர் ஒருத்தர் கூட தான் அவ்வளோ சீன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்பா வந்து சாப்பாடு விட்டுற சீன் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, அந்த இடத்துல வந்து ஒரு இதில் வந்து சிட்டல கஷ்டம் ஆயிடுச்சு, அதுலலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி சீனே அம்மா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அந்த சீனும் ஆக்சுவலாக நான் மாதிரி கிளிசரின் போடல இந்த ஷார்ட்டில். ஓகே, மீடியா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே மெயினாக வந்து இந்த ஃபிட்னஸில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது, அது எக்ஸாக்டாக உண்மையாக இல்லை நம்மளாக நமக்காக பண்ணிக்கிறது? இப்போ மீடியான்னு இல்லை, இப்போது மனு ஒரு ஒருத்தர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னாலே இப்போ எந்த ஃபீல்டுனாலும் இப்போது யாருமே மீடியான்னு இப்போ பர்டிகுலராக யாருமே நம்ம சொல்லவே முடியாது. சோஷியல் மீடியாவை வச்சுருக்க எல்லாருமே மீடியாவுக்குள்ளே இருக்காங்க. ஸோ எல்லாருமே தன் அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்காக நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஃபேமிலிக்காக ஹெல்த்தியாக இருக்கணுன்றக்காக நிறையா மெனக்கிடுறாங்க, நிறையா அவங்கவுங்களே புதுசு புதுசாக டயட் சாட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நிறையா எஜுகேட் ஆகிருக்காங்க. நானும் நிறையா யூடியூப்பில் பார்த்து கற்றுருக்கேன், நிறையா நம்மளை விட எல்டர்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட பேசுறது, நம்ம அப்பா அம்மா பழைய அந்த மாதிரி பண்ணி பண்ணி எல்லாருக்கிட்டையுமே இப்போ அந்த அவேர்னஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? நான் கண்டதே ஃபாலோ பண்ணுவேன். கண்டதையும் ஐ மீன் அப்பனா என்ன கண்டதையும் எதை பார்த்தா உண்மையிலே அர்த்தம் அதுதான் அதுதான் ஆக்சுவலி
கண்டதே ஃபாலோ பண்ணுறோம்னா அதை கண்டதை இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க சார் ஒன்று சொல்லுவார் அதை ஒரு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் என்ன எதுவுமே ரெகுலராக போகக்கூடாது, அளவுக்கு மீறி போகக்கூடாது. ரொட்டீனாக ஒரு இன்டர்வல் மாதிரி ஒன் வீக் இது ஒன் வீக் இது ஒன் வீக் இது அப்படின்னு. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணியிருக்கேன், மில்க்கு ரொம்ப ரேராக தான் குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக. சரி, நீங்கள் வந்து இப்போ வெற்றி பிரதர் பற்றி 10 செகண்ட்ல நான் 5 நல்ல விஷயங்களை சொல்லணும். அதாவது புதுசாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டெலிவரி இருக்குது, அந்த ஒரு டெடிக்கேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எதுக்கு இப்படி கேட்டேன்னா வந்து நம்ம சீரியல் பண்ணுறோம், இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அண்ணன் சினிமாவில் பிரபலமாகலாம், நீங்களும் சினிமாவில் பிரபலமாகலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன நைட் யோசிச்சிருக்கீங்க? இல்லை இல்லை, இது இப்போ தான் யோசிச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்டு சொன்ன மாதிரியே 40 நிமிஷம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் சாப்பிட போகலாம். தேங்க்யூ ஸோ மச் சொல்லுவீங்க. அண்ட் வந்து உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃபியூச்சர் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப் எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க விகடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். அற்புதமான நடிப்பில் பொம்மை நாயகி பிப்ரவரி 3 முதல் திரையரங்குகளில்.